2007 June 15 இன்னுமும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. 8th இருந்து 9th போன காலகட்டம் அது. ஸ்கூல்ல வேற NCCல இருந்தேன். செகண்ட் இயர் போனதுனால எங்க எல்லாரையும் கேம்ப் கூட்டு போனாங்க பூம்புகாருக்கு. அங்க 10 நாள் முடிச்சு June 15 தேதி தான் நான் வந்து ஈசிஆர் வழியா கடலூருக்கு வந்துகிட்டு இருக்கேன். கடலூர்ல மெயினா மூணு தியேட்டர் இருக்கு, நியூ சினிமா, கிருஷ்ணாலயா, வேல்முருகன். இந்த மூணு தியேட்டர்லயும் ஒரே படம் ஓடிட்டு இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரே படம் மூணு தியேட்டர்ல ஓடி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படம் மூணு தியேட்டர்ல ஓடி பார்த்தேன். மூணு தியேட்டரையும் கிராஸ் பண்ணி வரும்போது தெரிஞ்சது ஒரு மிகப்பெரிய படம் போடாதனால தான் மூணு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்போ பிரமிச்சு பார்த்தேன் அந்த படத்தை. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த படத்தையே நான் பார்க்க முடிஞ்சது. படம் பார்க்கும்போது எனக்கு இருந்த பிரமிப்பு இப்போ படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டு பார்த்தாலும் அதே பிரமிப்பு, அதே எக்ஸைட்மெண்ட், அதே கூஸ்பம்ஸ், அந்த எனர்ஜி இன்னமும் அந்த படத்துல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சங்கர் அவர்கள் ரஜினிகாந்த் வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இயக்கின படம் சிவாஜி த பாஸ். இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆகுது. ஸோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைங்களுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். சிவாஜி படம் ரிலீஸ் ஆகி 15 வருஷம் ஆனதுனால அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் படத்தில் இருக்கிற நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம், மானோ, சூடு, சொர்ண எதுவுமே கிடையாதா? நோ சூடு, நோ சொர்ண, நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ், லவ். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு பக்கம் தமிழ் சினிமாவுடைய சூப்பர் ஸ்டார், இன்னொரு பக்கம் டைரக்ஷனில் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பேரை வாங்கி கொடுத்தவர் சங்கர். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணாங்க 2007. அந்த படம் தான் சிவாஜி. இந்த படம் முழுசாக 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்கும். போர் அடிக்குதுன்னு ஒரு இடத்துல நம்ம சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சிருப்பாரு ஸ்க்ரீன் பிளேவிலையும், கதை சொல்கிற விதத்திலையும், படத்தோட வசனங்களையும் சரி, படத்துடைய பாடல்களும் சரி, பிரம்மாண்டத்தை நம்ம அப்படியே கண் முன்னாடி பார்த்துட்டே இருக்கலாம். சங்கர் அந்த அளவுக்கு செதுக்கு செதுக்குன்னு செதுக்கிருப்பாரு தலைவரை. 6 வயசுல இருந்து 60 வயசுல இருக்க பெருசு வரைக்கும் இந்த படத்தை அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தாங்க. தமிழ் சினிமாவுடைய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் தான் சொல்லணும். 100 கோடி ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் வந்து வந்துச்சுன்னா அது இந்த படம் தான். 150 கோடியும் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணுச்சு. ஸோ அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணுச்சு இந்த படம். தமிழ்ல மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமா அமைஞ்சு 15 வருஷத்தை தாண்டியும் பேசப்பட்டு இருக்க ஒரு படத்தை ரீவிசிட் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. படத்துடைய டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருமே அந்த படத்தை பத்தி ட்வீட் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்துடைய பேரை நம்ம எல்லாருமே ஈர்க்க வச்சுச்சு. ஒன்னு சிவாஜி ராவ் என்ற ரஜினியுடைய இயற்பெயரை அந்த படத்துக்கு வச்சதும், ரெண்டாவது தமிழ் சினிமாவில் நடிகர் திலகத்துடைய பேரை ஒரு படத்துடைய டைட்டிலாக வைக்கும் போது அந்த படத்துடைய பேரு நல்லாவே ரீச் ஆகியிருந்துச்சு. டைட்டிலே இம்ப்ரெஸ் பண்ண சங்கர் அவர்கள் படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் சீன்ல ஒரு மாசான ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனா தலைவருக்கு அமைஞ்சது. கண்ணை கட்டி அப்படியே அந்த கிரவுட் நடுவில் கூப்பிட்டு வரும்போது அந்த மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டர்ல பார்த்தவங்களாம் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்றத இப்போ யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்குது. அந்த அளவுக்கு ஒரு கூசம்ஸ் வந்திருக்கும். சார் நம்ம அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. அந்த இன்ட்ரோடக்ஷன்லயே சிவாஜியோட கேரக்டர் மேல எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குதுன்றத சுத்தி நடக்கிற பப்ளிக்கோட வாய்ஸ் எல்லாம் கேட்கும் போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் பிரமிப்பையும் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஏற்படுத்தி இருக்கும். மக்களுக்காக நல்லது பண்ண அதனால தான் ஜெயில போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திரும்பி பார்க்கும் போது ஒரு சிரிப்போட பேச ரிவீல் பண்ணுவார் சங்கர் அவர்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன்ட்ரோ சொல்லிட்டு நிச்சயமா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த படம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல எஸ்கலேட்டர்ல இருந்து இறங்கி வரும்போது ஒரு தலையை சிலிப்பி விட்டு வர மொமெண்டாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஏர் ரகமனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக இருக்கட்டும், ரொம்பவே ஸ்டைலிஷான ஒரு சூப்பர் ஸ்டாரை காட்டி நம்ம எல்லாருமே சிலிர்க்க வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் எனக்கு படத்துல பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு அங்க சம்பாரிச்ச பணத்தெல்லாம் எட்டு வந்து இங்க ஏழை மக்களுக்கு இலவசமா கல்வி, மருத்துவம்னு கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வர்றது ரியாலிட்டிக்கு ஒத்து வராம இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே அந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாருக்குமே ஒரு வா சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துருக்கும். சென்னையை பார்க்கும்போது ரஜினிகாந்த் படுற சந்தோஷம், அதே நேரத்தில் கார் கதவை தட்டி பிச்சை கேட்கும் போது வர ரியாக்ஷன், சங்கர் சுஜாதா இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பாண்டிங், சமூக சீர்கேடுகளை பார்க்கும்போது அவங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை அந்த இடத்துல பார்க்கலாம். நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரோ படத்துல, அதுக்கு ஈக்குவலா ஒரு வெயிட்டான கேரக்டர்னா படத்தோட வில்லனை பத்தி சொல்லியாகணும். சுமன் நடிச்சிருப்பாரு, தெலுங்குல ஒரு ஃபேமஸ் ஹீரோ, தமிழ்ல சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வந்து வில்லனா நடிக்கும் போது அந்த கதாபாத்திரம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமா அமைஞ்சது. சூப்பர் ஸ்டாருடைய கேரியர்ல ரகுவரனுக்கு அப்புறமா ரொம்ப பெரிய கேரக்டரா பேசப்பட்டது வந்து சிவாஜியோடைய வில்லன் கேரக்டர் தான். ஆதிசேஷன் என்ற கேரக்டர்ல சூப்பரா கெத்து காட்டு போயிருப்பாரு. அதுலயும் குறிப்பா ஆதிசேஷன் பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடறோன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் அந்த கேரக்டர் ரொம்ப
ரொம்பவே வெயிட்டேஜா காட்டுறதுக்காக அந்த கேரக்டரை வெல் டிசைன் பண்ணியிருப்பாரு சங்கர் அவர்கள். சோ இந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லரா சுமன் அவருடைய கேரக்டர் அமைஞ்சது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். அண்ட் சிவாஜி படத்துல எனக்கு பிடிச்சது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படத்துல வர காமெடி சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பரா எழுதியிருப்பாரு சங்கர் அவர்கள். அதுலயும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. ரஜினிகாந்த், விவேக், பட்டிமன்றம், ராஜா, சாலமன் பாப்பையா இவங்க எல்லாரும் பண்ற அட்ராசிட்டி எல்லாம் வேற லெவல் இருக்கும். ஒவ்வொரு காமெடியும் இப்பவும் எல்லாரும் மைண்ட்லயும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்ததோட விளைவு தான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குது. அண்ட் அதுலயும் சங்கர் அவர்கள் பட்டிமன்றம் ராஜா அவர்களையும் பட்டிமன்றத்துல இருந்த சாலமன் பாப்பையா அவர்களையும் கூட்டு வந்தது வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. காமெடியுமே என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. வாங்க பழகலாம்னு சொல்லிட்டு பண்ற அட்ராசிட்டிஸ் வாங்க பழகலாம். ரஜினிகாந்த் அவர்கள் பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் படத்துடைய ஃப்ளோலயே சூப்பரா கொண்டு போயிருப்பார் சங்கர் அவர்கள். சாலமன் பாப்பையோட அங்கவை சங்கவையாக இருக்கட்டும், ராஜாவுடைய ஆமக்குஞ்சி அவிச்சு வச்சிருக்கோம் பூனைக்குஞ்சி பொறிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியான காமெடியாக இருக்கட்டும், தீபாவளி செலிபிரேஷன் அப்போ சாலமன் பாப்பையா வீட்டுக்கு போயிட்டு தீபாவளி தீபாவளி சிவகாசி படத்துடைய பாட்டு போட்டு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆடுறதெல்லாம் செம்ம மொமெண்ட். இப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப பாக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங் ஃபார் காமெடினு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மொமெண்ட். பாதிக்காது அதுக்கப்புறமா அந்த காயினை தூக்கி போட்டு பூ பாதையா சிங்கப்பாதையான்னு சொல்லிட்டு சிங்கப்பாதை வரும்போது அவருடைய ஃபேஸ்ல வர ஒரு பிரைட்னஸ், அதுக்கு ஏ ரகுமன் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தெரிக்க விட்டுருக்கும். செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக ஈகரா வெயிட் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு மொமெண்ட் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல ரொம்பவே பிடிச்சது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏ ரகுமன் பிச்சு பின்னி எடுத்திருப்பாரு. ஓப்பனிங்ல ரஜினிகாந்த் வரும்போது ஒரு ஸ்டைலான பேக்ரவுண்ட் ஸ்கோரும், ரஜினிகாந்த் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது பல்லேலக்க சாங்கோடைய சேட் வெர்ஷன் அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல கொடுக்கும் போது நம்மள அப்படியே நம்மளுக்கு அறியாம அந்த கேரக்டர் மேல ஒரு பரிவு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மெய் மறக்கிற மாதிரியான ஒரு மியூசிக் கொடுத்திருப்பாரு ஏ ரகுமன் அவர்கள். இன்டர்வல் பிளாக்ல கேரக்டர் சேஞ்ச் ஆகிற மொமெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் மியூசிக் கொடுத்திருப்பாரு. அண்ட் மொட்டை பாசா வரும்போது அந்த வெர்ஷனுக்கு வேற லெவல்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெஞ்ச் மார்க் பிஜிஎம்னா மொட்டபாஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை சொல்லலாம். அண்ணாமலை படத்துக்கு அப்புறமா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்னா அந்த இடத்துல வந்த மொட்டபாஸுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை சொல்லி ஆகலாம். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல விளையாடி இருப்பார் ஏ ரகுமன் அவர்கள். பபுள் கம் ஸ்டைல், பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றது, கருப்பு பணத்தை பத்தி பேசுறது, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து உயிரை காப்பாத்துறது, ஃப்ரீயா வேலை வாய்ப்பு வழங்குறது, ஆபீஸ் ரூம் சீனு, கருப்பு பணத்தை கொள்ளையடிக்கிறது, இப்படின்னு பேசிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இந்த படத்துல இருந்ததுனால மட்டும்தான் இப்ப வரைக்கும் அந்த படத்தை
படத்தை சிலாகிச்சு நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த படத்தை பிடிக்கலன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி ப்ளூ சட்டை மாறன் அந்த காலத்துல ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சா தான் இந்த படத்தையும் மொக்க படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஸோ சிவாஜி படத்தை நீங்க எங்க பாத்தீங்க, இந்த படம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது, உங்களுக்கு பிடிச்ச பஞ்ச் டயலாக் ஏதாச்சும் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் தாராளமா மென்ஷன் பண்ணலாம். இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.